ஜனகர் மற்றும் சுனைனாவிடம் சீதை மாயமான பசுக்களை தேட அனுமதி வேண்டுகிறார். பசுக்களை தேடி வனம் செல்லும் சீதை இடத்தில் ரிஷி அவ்விடம் விட்டு சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கிறார். என்று வினவுகிறார். தாம் தமது மனைவிக்கு ஏன் சாபம் அளித்தீர்கள்? மிதிலை ஆதவ குலத்தின் அவதார புருஷன், ஒரு புண்ணிய ஆத்மா என்று அந்த ஆசிரமத்தை அடைகிறானோ, அகலிகையின் கதையை கேட்ட பிறகும் எவ்வித சஞ்சலமும் கொள்ளாது இரக்கம் மற்றும் கருணையின் மறுவடிவமாக அகலிகையை ஸ்பரிசிக்கின்றானோ, அக்கணமே சாப விமோச்சனம் பெறுவாள். நான் நன்கறிவேன். அந்நிகழ்விற்காக என் மகனும் என்னை மன்னிக்கவில்லை என்று அறிவேன். அவன் சினத்தில் நியாயம் உள்ளது. ஆனால் ஒன்று அவனுக்கு புலப்படவில்லை. அன்னையை சபித்த தந்தையின் உள்ளம் இத்தனை ஆண்டாய் வேதனை உறுவதை அவன் அறியவில்லை. விதி விதித்த நியதி அனைத்தும் விதியே. இந்நிகழ்வுகளுக்கு பின்னால் நிச்சயம் காரணம் ஒன்றிருக்கும். சாபமும் விதியே. ஆதவ குலத்தில் அவதார புருஷன் தோன்றுவான் என நான் ஏன் கூற வேண்டும்? காலம் ஒரு நாள் இதற்கு நல்லதொரு ஞானம் வழங்கும். மிதிலை, என் மனதிற்கு சரி என்று தோன்றியதை நான் செய்தேன். ரிஷி கௌதமரை அவமதிக்க வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. தங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் கூறிவிடுவீர்களா? பயம் தோன்றவில்லையா? நான் பயந்து விட்டேன். மகரிஷி தமக்கு சாபம் அளித்து விடுவாரோ என்று எண்ணினேன். சாபம் அளித்தால் என்ன? ரகுகுலத்தை சேர்ந்த ஒருவர் எனக்கும் சாப விமோச்சனம் தருவார். புதல்வியரை குருகுலம் அனுப்ப வேண்டியதில்லையே. வாழ்வினை நிர்வகிக்க வேண்டிய விஷயங்களை நானே அவர்களுக்கு கற்றுத்தருகிறேனே. வாழ்வினை நிர்வகிப்பதற்கு அவசியமான காரியங்கள் யாது சொன்னா? இல்ல நலன், சமயக்கலை அனுசரித்து செல்வது. அதோடு நடனக்கலை, இசை, வீட்டை அலங்கரிப்பது அனைத்தும் அடங்கும். நீ கற்றுத்தரும் காரியங்கள் அவசியமானவையே. ஆனால் அது தவிர வேறில்லையா? நமது புத்திரிகள் குருகுல பாடம் பயில்வதற்கு வாழ்வில் தகுதியற்றவர்களா சுனைனா? புதல்வர்கள் பிறந்திருந்தால் அவர்களை குருகுலம் அனுப்பாமல் இருந்திருப்போமா? தமது அரவணைப்பில் எவருக்கும் குறை வைத்ததில்லை என்பது உண்மையே. ஆனால் அறிவில் சிறப்பது நல்மங்கைக்கு அழகல்லவே. ஏன் இல்லை? ஞானத்தில் நீ என்னைவிட உயர்ந்தவள் அல்லவா சுனைனா? அது உண்மைதான். ஆகையால் தான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். கன்னிகையானவள் அதிக புத்தியை பெற்றால், அறிவில் சிறப்புற்றால் விவாகத்திற்கு பிறகு விவாதங்கள் உதிக்கும் அல்லவா? ஆனால் நமது புதல்விகளின் விவாகத்தை கல்வியறிவற்ற குலத்தவரோடு நடத்துவேன் என ஐயம் கொண்டாயா சுனைனா? இருப்பினும் குருகுலம் செல்ல அனுமதி வழங்கு. அவர்கள் ஞானத்தை அதிகம் பெற்றால் மேன்மையை அடைவார்கள். இந்த புவியில் அனைவரும் சமம் எனும் விவேகம் அகத்தில் பிறக்கும். வாழ்வில் கல்வி ஒருவனுக்கு ஆத்மபலத்தை தரவல்லது, ஞான ஒளியின் பிரகாசம் கொண்டு
அவன் வாழ்வினில் நற்பாதையில் முன்னேறுவான். அது மட்டுமல்லாது, கல்வி கற்று கன்னிகை இளம் பருவத்தை அடைந்து அவளுக்கு விவாகம் முடிந்தால் அவள் குலவதுவாகும் குலம் அவளால் உலகப் புகழ் பெறும் குலமாய் உயரும். குரு யாக்ஞவல்க்யர், அவரின் இரு துணைவியர் தேவி காத்யாயனி, தேவி மைத்ரி, மூவரும் பிரம்ம வித்யையை நல்குவர். இருப்பினும் இன்னும் ஐயமா, நாளை நமது கன்னிகைகள் குரு யாக்ஞவல்க்யரின் ஆசிரமம் சென்று யோகியான கார்க்கி வாச்சக்னவியை பற்றி அவரிடம் வினவினால்? எந்த ஒரு பெண்ணும் சுதந்திரம் மற்றும் உரிமை ஒன்றையே அகத்தின் பாவமாக்கினால் அது அகம்பாவமாகவும் மாறலாம். ஆனால் தேவி, தமது புதல்விகள் நல்லொழுக்கம் பயின்றவர்கள், மற்றவர்களுக்கு வழங்கும் மரியாதை பெற்றவர் வழங்கிய போதனை. நால்வரும் குருகுலத்தில் வசிப்பார்களா? இல்லை, மகர்ஷி யாக்ஞவல்க்யர் நம் மீது விசேஷ கருணை பொழிந்துள்ளார். கல்வி கற்கும் நால்வரையும் சந்தி வேளை அரண்மனை அனுப்புவார். ஆறு மாதங்களுக்கு பிறகு பணிகிறேன் குருதேவரே. நலம் உண்டாகட்டும். மன்னர் தசரதர் வருகை தராததை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். ஏனெனில் அவருடைய ஆடம்பரமான வருகையால் இன்று விடைபெறும் மற்ற சீடர்களுக்கு இன்னல்கள் பிறக்கலாம். மன்னர் அயோத்தி அரண்மனையில் இளவரசர்களை வரவேற்க ஆயத்தங்கள் புரிகிறார். புறப்படு ராமா, உனது யாத்திரை மங்களகரமாகட்டும். நீடோழி வாழ்வாய் மகனே. குருகுலத்தில் இன்று குருவோடும் அவரின் இரு துணைவியாரோடும் மனமாற அளவளாவியது ஆனந்தமாக இருந்தது. ஆனால் அவர் போதித்த சில பாடங்கள் எனக்கு விளங்கவில்லை. சீதா அக்கா, தாம் தான் அதை எனக்கு விளக்க வேண்டும். உறக்கத்தோடு கல்வி கற்றால் எவ்வாறு பாடம் விளங்கும்? இரவில் உறங்காது பகலில் உறங்குகிறாய். எப்போது உறங்க வேண்டும் என்பது என்னுடைய இஷ்டம். என் வழியில் குறுக்கிறாதே. எனக்கு கிடைத்ததால் என்னுடையது யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது உனக்கு கிடைத்ததால்
உன்னுடையதாகாது. நானே மூத்தவள், என்னிடம் கொடு. மூத்தவள் முக்கியமல்ல, ஸ்ருத கீர்த்திக்கு நானே பிரியமானவள் இல்லையா? அவள் எனக்கே கொடுப்பாள். கொடு. மயிலிறகை காட்டிலும் அழகொன்று இங்கு உள்ளது. என்ன அது? பார்த்தீர்களா? மழை. அக்கா, தாம் இன்னும் ஆயத்தமாகவில்லையா? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் அயோத்தி வரவிருக்கின்றனர். அறிவேன் சுமித்திரை, அவர்கள் வரவையே எதிர்நோக்கியுள்ளேன். தமது வேதனையை பற்றி யாம் இருவரும் நன்கு அறிவோம். எமது மனமும் பாரமாக உள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு புதல்வர்களை சந்திக்கின்றோம். இன்று அவர்கள் தோளுயரம் வளர்ந்திருப்பர். அதோடு ராமன், ராமா,
அக்கா, அன்னையர் மூவரிடத்தில் அவன் கொண்டிருந்த ஸ்நேகம் இத்தனை ஆண்டுகள் விலகியிருந்த காரணத்தினால் ஒருவேளை மாறியிருக்க வாய்ப்புள்ளதா? அக்கா, அரண்மனைக்கு வரவுள்ள இளவரசர்களை பற்றி மட்டுமே ஆலோசனை கொள்ளுங்கள். நமது புதல்வர்கள் வருகின்றனர். நால்வரின் வருகையை பற்றி மட்டுமே எண்ணி ஆனந்தம் கொள்ளுங்கள். மாறான எண்ணம் விளக்குங்கள். கடந்த கால நிகழ்வுகள் பற்றி தாம் எண்ணி மனதில் சஞ்சலம் கொள்ளாதீர்கள். வாருங்கள், வாருங்கள். வந்துவிட்டீர்கள் அரசே, தகவல் என்ன? அவர்கள் எங்குள்ளனர்? அவர்களின் வருகைக்கான நேரம் நெருங்கவில்லை. ஏன் நாம் இவ்விடம் காத்திருக்க வேண்டும்? அயோத்தியின் நுழைவு வாயிலில் அவர்களை வரவேற்கலாம் அல்லவா? அயோத்தி ராஜ்யத்தின் நியதிகளின்படி அவர்களை வரவேற்க தம்மால் வர இயலாது. அன்னையரை அவர்கள் வந்து சந்திப்பர். மேலும் நமது பரம்பரை நியதிகள் படி ஸ்மிருதிவனம் தனில் முன்னோருக்கு அவர்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். நீ உரைத்ததே சரி சுமித்ரை. இத்தினத்தின் கணங்கள் யுகமாகவே கழிகின்றன. மிதிலை. அக்கா, வாருங்கள், விளையாடலாம். சற்று நேரம் கழித்து நான் வருகிறேன். அவர்கள் இங்குதான் வருகிறார்கள். நான் எத்தவரும் இழைக்கவில்லை, அதனால் எனக்கு பயமும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தாம் இருவரும் சீதா அக்காவை தொந்தரவு செய்கிறீர்கள். காணாமல் போனது என்னுடைய பந்து. வண்ணமயமான பந்து, அழகான பந்து, நான் ஆசையாய் வைத்திருந்த பந்து, அது துளைந்து விட்டது. என் பந்தை வீசி எறிந்ததோடு என்னை கேலியும் செய்கிறாயா? உன்னை கேலி செய்வதே எனக்கு ஆனந்தம். அதை என்னை ஏன் ஆச்சரியம் கொள்கிறாய்? எனக்கு என்னுடைய பந்து வேண்டும். செல், சென்று எடுத்து வருமிலை. அப்பந்தை என்னால் எடுத்து வர இயலும், ஆனால் இப்பொழுது தாய் அழைக்கிறார்கள். என்னுடைய அழகான பந்து வண்ணமயமானது, அது காணாமல் போனது. யார் அதை எடுத்து தருவார்கள்? அக்கா, தாம் அழ வேண்டாம், நான் சென்று எடுத்து வருகிறேன். மாண்டவி, என்ன நேர்ந்தது? ஏன் அழுகின்றாய்? அக்கா, ஊர்மிலை எனது பந்தை வீசி எறிந்து விட்டாள். சரி, ஸ்ருத கீர்த்தி எங்கு சென்றாள்? அவள் பந்தை தேடி சென்றிருக்கிறாள். கீர்த்தி,
நடப்பதென்ன? ஏன் அனைவரும் இங்குள்ளீர்கள்?